மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா துபாய் ஃப்ரேம் தான் வந்திருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸு தெரியுதா, ஃபுல்லாக சீலிங்ஸு இந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ துபாய் மியூசியம் சொல்லியிருக்காங்க, துபாய் ஷேக்கு, ஸோ ஃபாதர் ஆஃப் துபாய். இதுலலாம் இதெல்லாம் அவங்க பழைய யூஸ் பண்ண இதெல்லாம் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? அவங்க யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுற பொருள் மாதிரி வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, அந்த காலத்துலேயே தையல் மிஷின்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கவங்க, புராணம் வச்சுருக்காங்க. துணியெலாம் விற்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. துணி, அரிசி, காய்கறி ஐட்டம்ஸ் இதெல்லாம் செட் பண்ணுற செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பழைய காலத்தில் ஜாமான்லாம் வைப்பாங்கள்ல, பாத்திரங்கள் அதெல்லாம் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக நல்லா தான் வச்சுருக்காங்க. பூட்டு, பழைய காலத்து பூட்டெல்லாம் பாருங்கள். சாப்பாடு பண்ணுற கரண்டி, தொப்பி, துபாய் ஷேக்கு வாங்கலாம், துபாய் ஷேக்கு யூஸ் பண்ண ட்ரிம்மு டம்மு எல்லாம் வச்சுருக்கோம். வாலி நியூ துபாயில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடியில் நல்லா நடந்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்களா கண்ணாடியில் லைட்டு பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அஃபை ஆன் ஆகுது, ஆனால் உள்ள நடக்கவே செம பயமாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? டிசைனிங்லாம் செம்மையாக இருக்குது, சீலிங் டிசைனிங். இந்த மிஷின் என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம காயின் நம்ம 10 திரம்ஸ் போட்டோம் அப்படின்னா துபாய் ஃப்ரேம் இருக்கிற சிம்பிள் இருக்கிற ஒரு காயின் மாதிரி இதில் வந்து விழுவோம். 10 திரம்ஸ்னு போட்டிருக்காங்க. 10 திரம்ஸ் போட்டு இந்த இதை நம்ம வந்து சுற்றணும். 10 திரம்ஸ் சுற்றணும்னா சவுண்ட் கேக்கு பார்த்தீங்களா, சுற்றணும் அப்படின்னா இதில் இருக்கிற காயின் இது வழியாக கீழே வந்து விழுவோம். நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் காயின், நமக்கு தேவைப்படல. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம வேணும்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், டீ இதெல்லாம் இருக்குது. ஆனால் ரேட் எவ்வளோன்னு தெரில. ஓ, ட்ரிப் அட்வைசர் கூட இருக்காங்க போல இருக்குது, இங்கே அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. இப்போ லாஸ்ட்டாக இந்த துபாய் ஃப்ரேமில் கடைசியாக பார்க்கும்போது நம்ம ஷேக்கோட ஃபோட்டோ அதில் சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க. மண்டே ஸ்டோன் அது மாதிரி போட்டு ஷேக்ஸ், அவங்க தான் ஷேக்ஸ் ஆகுது, அவங்க தான். அவங்களோட ஃபோட்டோ செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு ஃபோட்டோ. நல்லா இருக்கு பார்த்தீங்களா, இதை கேமராவில் தான் ஜூம் பண்ண முடியுதுங்க, ஆனால் நல்லா இருக்கு ஃபோட்டோ. இதுதாங்க துபாய் ஃப்ரேம் கடைசியாக பார்த்துங்க. கடைசியாக கிளம்ப போகிறோம், மோஸ்ட்லி ஃபுல்லாக பார்த்தாச்சு, விழுந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு.
இதுதான் அபுதாபி மன்னர், பக்கத்தில் இருக்கிற துபாய் மன்னர். ஃபியூச்சர் ஆஃப் துபாயா, துபாய் ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்க போகுது. ஸ்க்ரீன்லாம் பாருங்கள். நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துவோம். அந்த ஃபோட்டோஸில் இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு படுத்து மாட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துவோம். அந்த ஃபோட்டோ ஸோ அதெல்லாமே எடுத்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நமக்கு போட்டு கொடுப்பாங்க, டைரி அந்த மாதிரி. அது நமக்கு வந்து எடுத்தாங்க, வந்து 150 மாதிரி சொன்னாங்க ஆஃபரில், சொன்னாங்க வாங்க. ஆல்மோஸ்ட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய் பாய்.